بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் ஒவ்வொரு புதன்கிழமையும் நம்ம உசூருல் ஃபிக்ஹ் என்ற சட்ட விளக்கத்தை பார்த்து வருகிறோம். அதில் இஸ்லாமிய சட்ட விதியில் ஃபஸ்ட்டு விதி என்னன்னு கேட்டால், வஹியத்தான் ஆதாரமாக வைக்கணும், அதற்குரிய ஏராளமான சான்றுகளை உங்களுக்கு சொல்லிட்டோம். அதை உடைக்கிற விதமாக என்னென்ன எதிர்வாதங்கள் வைத்தார்களோ அது எல்லாத்துக்கும் உரிய விஷயங்களையும் சொல்லிவிட்டோம். சஹாபாக்களுடைய சிறப்பை சொல்லி அவங்கள பின்பற்றணும்னு வாதம் வைக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த சிறப்பு என்பது வேற, பின்பற்றுவது என்பது வேற என்பதற்குரிய சான்றுகளையும், சஹாபாக்களை ஏராளமான விஷயங்களில் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக அல்லது குர்ஆன் ஹதீஸ் அறியாத விதத்தில் சொல்லி இருக்கிறார்கள் என்பதற்குரிய ஏராளமான சான்றுகளை நம்ம பார்த்து விட்டோம். அடுத்ததாக என்ன பார்த்தோம்னு கேட்டால், இந்த இமாம்களை பின்பற்ற வேண்டும்னு ஒரு வாதத்தை தூக்கி பிடிக்கிறாங்க. அது நிற்கலைன்னு சொன்ன உடனே, நம்மெல்லாம் சாதாரண ஆளுக்கு இமாம்கள்லாம் பெரிய அறிஞர்கள், அந்த இமாம்களை விட நீங்கள் பெரிய ஆளா என்று கேட்டுக்கொண்டு அந்த இமாம்களை பின்பற்ற வேண்டும் என்று ஒரு வாதம் வைப்பார்கள். அந்த வாதம் சரியா என்பதை பல கோணங்களில் நம்ம அலச கடமைப்பட்டிருக்கிறோம். அதில் ஒரு கோணத்தில் ஒரு பதில் உங்களுக்கு சென்ற பாடத்தில் சொல்லப்பட்டது. என்ன சொல்லப்பட்டது என்றால், இந்த நாலு மதுகப்பில் நம்ம ரெண்டு மதுகப்பை எடுத்துக்கிறோம். நம்ம நாட்டில் இருக்கிறது மாலிக்கி ஹம்பலி வந்து நம்ம நாட்டில் இல்லை. இந்தியாவில் இருக்கிறது வந்து ஷாஃபி குறைவாகவும் ஹனஃபி அதிகமாகவும் இருக்கிறது. இந்த ரெண்டு மதுகப்பை நம்ம எடுத்துக்கொள்வோம். என்னட்டால் இந்த ரெண்டு தான் நம்மள்ட இருக்குது. இந்த ரெண்டு மதுகப்பு பெயரில் வந்து ஏராளமான மதரசாக்கள் நடக்கின்றன. அந்த மதரசாக்களில் ஷாஃபி மதரசாக்களில் ஷாஃபி மதுகபுடைய நூல்களை பாடத்தில் வைத்திருக்கிறார்கள். ஹனஃபி மதரசாக்களில் ஹனஃபி மதுகபுடைய நூல்களை வைத்திருக்கிறார்கள். சில மதரசாக்கள் பொதுவானதாக இருக்கும், அந்த மதரசாக்களில் எல்லா பாடத்தையும் ஒன்றாக நடத்துவார்கள். அந்த தொழுகை சட்டம் அந்த மாதிரி ஃபிக்குக்கு சட்டம் வரும்பொழுது ஷாஃபிக்கு தனி பாடம் ஹனஃபிக்கு தனி பாடம் நடத்துவார்கள். அதில் அந்தந்த மதுகபுடைய நூல்களை வைத்திருக்கிறார்கள். இது போக ஃபத்துவாக்கள் கொடுப்பதற்கு என்று ஏராளமான நூல்களை வைத்திருக்கிறார்கள். அதில் தேடி பார்த்து அதில் உள்ளது தான் மார்க்க தீர்ப்பு என்று சொல்கிறார்கள். அந்த நூலுக்கும் இமாமுக்கும் உள்ள தொடர்பை தான் போன பாடத்தில் விளக்கியிருந்தோம். அந்த நூல்கள் எல்லாமே, இப்போ ஹனஃபி இமாமுடைய நூல்னு சொன்னால், அந்த நூல்கள் எல்லாமே 300க்கு மேலே எழுதப்பட்ட நூல்களாக இருக்கிறது. அபு ஹனீஃபாவுடைய காலம் வந்து 200. இவங்க 300ல் எழுதுகிறாங்க, 400ல் எழுதுகிறாங்க, 500ல் எழுதுகிறாங்க, 1000ல் கூட எழுதுகிறாங்க. எழுதிட்டு இது ஹனஃபி மதுஹப்புங்கிறாங்க. இந்த 1000ல் வாழ்ந்தவருக்கு அபு ஹனீஃபாவுடைய கருத்து எப்படி கிடைத்தது, அதுக்குரிய சோர்ஸ் என்ன, சனது என்ன, ஒன்றுமே கிடையாது. அப்போ 1000 வருஷத்துக்கு பிந்தி வந்தவர் இதுதான் அபு ஹனீஃபா கருத்துன்னு எப்படி சொன்னார்னா, அது அபு ஹனீஃபாவுக்கு சம்பந்தம் இருக்குமா? அதே மாதிரி ஷாஃபி மதுஹபுடைய முக்கியமான கிதாபு யானத்து தாலிபின் ஃபத்துஹுல்மைன் சொல்லுவாங்க. அந்த யானத்து தாலிபின்லாம் வந்து நம்ம நாட்டில் உள்ள ஜெயினுத்தீன் மலபாரி எழுதுன, மலபாருக்காரர் கேரளாக்காரர் எழுதின கித்தாபு தான். இதை வந்து ஒரு ஆதாரமாக வைத்து கொண்டு சொல்வார்கள், இவருடைய காலம் என்ன, ஷாஃபி இமாமுடைய காலம் என்ன என்று ஒவ்வொரு புத்தகத்தினுடைய ஆசிரியருடைய வருஷத்தையும் அபு ஹனீஃபா இமாம் ஷாஃபி இமாமுடைய வருஷத்தோடு கம்பேர் பண்ணி, இது அந்த இமாமுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, அந்த இமாம் பேரை பயன்படுத்தி கொள்கிறார்களே தவிர அந்த இமாம்கள் எழுதிய நூலையும் இவங்க பைக்கவில்லை, ஃபத்வாவுக்கு எடுப்பதில்லை. அந்த இமாம்கள் பெயரால் எழுதப்பட்ட நூல்களுக்கும் அந்த இமாம்களுக்கும் சம்பந்தமில்லை. என்னென்னா, அந்த அபு ஹனீஃபா ரெண்டு வார்த்தை பாராட்டிக்கிட்டாங்கன்னா ஹனஃபின்னு ஆயிடுவாங்க, அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேண்டாலும் எழுதலாம் அபு ஹனீஃபா அங்கன்னு சொல்லிக்கிற வேண்டியது. ஷாஃபின்னு சொல்லி ஷாஃபி ஆட்கள்னு அவங்கள நாலு வார்த்தையை ஷாஃபி இமாமை பாராட்டிக்கிட்டோம்னு சொன்னால், அதுக்கப்புறம் நான் கூட என்னத்தையா எழுதலாம், ஷாஃபி அறிஞர்ன்ற நான் எனக்கு பேரை போட்டுக்கிட்டேன், நான் என்ன எழுதினாலும் அது ஷாஃபி மதுகப் ஆயிரும். இப்படித்தான் மதுகப் நூல்கள் இருக்கே தவிர, அந்த இமாம்கள் பேரை வந்து ஒரு கவசமாக இவங்க போத்தி கொள்கிறார்கள், அவ்வளவுதான். மதுகப் நூல்களுக்கும் இமாமுக்கும் சம்பந்தமே கிடையாது என்பதை போன பாட இறுதியாக நடத்தின இந்த பாடத்தில் சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டால், சிறந்த இமாம்கள் வந்து அவங்க வாழும் பொழுது, நான் வந்து ஹனஃபி மதுகப்பை உண்டாக்கியிருக்கிறேன், என்னை பின்பற்றுங்க அப்படி சொன்னாங்களா, அல்லது ஷாஃபி இமாம் வந்து நான் ஷாஃபி மதுகப் என்று ஒன்றை நான் உருவாக்கியிருக்கிறேன்,
அதை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொன்னாங்களா, அல்லது மாளிகை ஹம்பலி அவங்களாவது சொன்னாங்களா என்று சொன்னால், அவங்க இது குறித்து என்ன சொன்னார்கள் என்பதை அவங்க மதுகப பேரில் எழுதிக்கிறாங்க அந்த கிதாபு, அதுலேயே அவங்களையும் அறியாமல் அவங்களுக்கே பாதகமாக இருக்கிறத விளங்காமல் அவங்க நூல்கள்லையே பதிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதுக்கு சில சான்றுகளை பாருங்கள், இதை பாருங்கள். இது வந்து இது அவங்களோட இப்னு ஆபிதின் துருல் முகுத்தார் ஹனஃபி மதுகபுடைய கிதாபு, மதரசாக்களில் சொல்லி கொடுக்குற கிதாபு, ஃபத்வாவுக்கும் ஆதாரமாக காட்டக்கூடிய கிதாபு. அந்த கிதாபில் அவங்க ஒரு 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 தகவலை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அனில் ஹாஃபில் இப்னு அப்துல் பர், இப்னு அப்துல் பர் என்ற ஹாஃபில் மூலமாகவும், ஒரு ஆரிஃபி ஷாரானி, ஷாரானி என்ற மெஞ்ஞானி வழியாகவும் அறிவிக்கப்படுகிறது. யார் வழியாக அறிவிக்கப்படுகிறது? அன் குள்ளிம் மினல் ஐம்பத்தில் அர்பா, நாலு இமாம்களில் ஒவ்வொருவரும் சொன்னதாக அறிவிக்கப்படுகிறது. அதாவது இப்னு அப்துல் பர் என்பவரும் இதை வந்து சொல்லியிருக்கிறார், ஷாரானி என்பவரும் சொல்லியிருக்கிறார். என்னென்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாலு இமாம்களும் இந்த கருத்தை சொன்னார்கள் என்று ஒரு கருத்தை போட்டிருக்கிறார்கள். அது என்ன கருத்து என்று கேட்டால், இதை கண்ணகு கால இதா சஹ மது ச இதா சஹல் ஹதீசு ஃபஹுவ மதுஹபி, சஹியான ஹதீஸு கிடைச்சி விட்டால் அதுதான் ஏன் மதுஹபு. நான் சொன்னதுலாம் ஏன் மதுஹபு கிடையாது, நான் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன், சரியான ஹதீஸ் ஒன்று உங்களுக்கு கிடைச்சிரும், இதுக்கு மாத்தமாக அப்போ நீங்கள் எதை எடுத்துக்கொள்ளணும், அந்த ஹதீஸை எடுத்துக்கிட்டால் தான் நீங்கள் ஹனஃபியாக ஆக முடியும், ஏன் மதுஹபில் இருக்க முடியும். அந்த ஹதீஸை நீங்கள் எடுத்துக்கொண்டு என்னுடைய சொல்லை விட்டால் தான் நீங்கள் ஷாஃபியாக இருக்க முடியும், நீங்கள் மாலிக்கியாக இருக்க முடியும், நீங்கள் ஹம்பலியாக இருக்க முடியும்னு நாலு பேரும் சொல்லியிருக்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, இதில் வந்து இப்னு அப்துல் பர் வந்து நம்ம ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அறிஞர், இந்த ஷாரானி என்பவர் வந்து நம்ம அவரை மதிக்க மாட்டேன், அவரை பெரிய தர்கா கிர்காவெல்லாம் அந்த எல்லாத்தையும் ஆதரிக்கக்கூடிய ஒரு ஆள், ஆனால் அந்த மதுகபவாதிகள் இவர் ரொம்ப ஏற்றி போற்றுவாங்க, ஷாரானி என்பவரை வந்து ரொம்ப ஏற்றி போற்றுவார்கள். அப்போ அந்த ஒரு அந்த ஷாரானி என்று இவங்க மதிக்கக்கூடியவரும் இதை சொல்கிறார், இப்னு அப்துல் பர் என்கிற நல்ல அறிஞரும் சொல்கிறார். என்ன யார் வழியாக சொல்கிறார்கள், அன் குள்ளிம் மினல் ஐமத்தில் அர்பா, ஐமத்துனா இமாம்கள், இமாம் என்பதனுடைய பன்மை ஐமத்து, அன் குள்ளிம் மினல் ஐமத்தில் அர்பா, நாலு இமாம்களில் ஒவ்வொருவர் வழியாக ஒவ்வொருவர் சொன்னதாக பதிவு செய்திருக்கிறார்கள். என்ன சொன்னாங்களாம் ஒவ்வொரு இமாமு, அன்னஹு இதா சஹல் ஹதீஸு ஃபஹுவ மதுஹபி, ஹதீஸ் சஹிஹாகிவிட்டால் அதான் என்னுடைய மதுஹப், ஹதீஸை பின்பற்று, சஹிஹான ஹதீஸை பின்பற்றுவது தான் என் மதுஹப், நான் சொல்வதை பின்பற்றுவது என் மதுஹப் இல்லை. அப்போ ஒருவர் தன்னை ஹனஃபி என்று சொன்னாரேயானால், அந்த ஹனஃபி கித்தாபில் என்ன எழுதியிருந்தாலும் சரி, ஹதீஸ் அதுக்கு மாத்தமாக வந்துருச்சுன்னு சொன்னால், நம்ம ஹனஃபியாக இருப்பதாக இருந்தால் அந்த நம்ம மதுஹபு கித்தாபை தூக்கி எரிஞ்சிட்டு இந்த ஹதீஸ் படி நடக்கணும். இப்படி நாலு பேரும் சொன்னாங்களாம், நாலு பேரும் சொன்னாங்கங்கிறது உங்கள் மதுஹபு நூலில் தான் இருக்குது, இது ஹனஃபி மதுஹபுடைய துருல் முக்தாருங்கிற நூலில் தான் இந்த விஷயம் இருக்கிறது. அதுவும் யார் சொன்னதாக இருக்கிறது, இவர்கள் மதிக்கக்கூடிய சில இமாம்களை இது நினைஞ்சிருக்காங்க, நாலு இமாம்களும் சொன்னதாக பதிவு பண்ணியிருக்கிறாங்கன்னு வருது. அப்போ இது என்ன அடிபட்டு போச்சுன்னு சொன்னால், இவங்க சொல்லக்கூடிய இந்த மதுஹபு சித்தாந்தங்களை இமாம்கள் உண்டாக்கவில்லை, அந்த காலத்தில் அவங்களுக்கு தெரிஞ்ச ஹதீஸுகளை வைத்து சில சட்டங்களை சொன்னார்கள், சொல்லும்போதே அவங்களுக்கு தெரிந்தது ஹதீஸுகள் இன்னும் இருக்கிறது, நம்ம இருக்கிற ஊரில் தான் சில ஹதீஸுகள் கிடைச்சிருக்குது, இன்னும் பல ஊர்களுக்கு சஹாபாக்கள் போயிருக்கிறார்கள், அங்கே அவர்கள் பரவ செய்த ஹதீஸுகள் அந்த மக்கள் மத்தியில் இருக்கும், அது நாளைக்கு உங்களுக்கு தெரிய வரும், தெரிய வரும்போது நாங்கள் சொன்னதுக்கு மாத்தமாக தெரிய வரும், அப்படி வந்தால் எங்கள் சொல்ல விட்டுப்புட்டு அந்த ஹதீஸை பின்பற்றுங்க, அதான் மதுஹபு, நாலு பேரும் சொன்னாங்களாம். அப்போ இந்த மதுஹபை பின்பற்றணும்னு சொல்லக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய உலமாக்கள் வந்து மதுஹபுக்குண்டே மதரசாக்களை உருவாக்கி மதுஹபு கித்தாபுகள் தான் என்னவோ அந்த இமாம்கள் பேரில் உள்ளது என்று சொல்லி ஏமாற்றி அதைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று மக்களை சொல்கிறாங்களே, அப்படி அந்த நாலு இமாமும் சொல்லலையே, மாத்தமாவில் சொல்லியிருக்கிறாங்க, அதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து அதாவது முக்தசுருல் அம்மல் அப்படின்னு ஒரு கித்தாப், அப்போ இதுவர் வந்து ஷாஃபி மதுஹபை சேர்ந்த ஒரு ஆள்,
இவர் வந்து ஒவ்வொரு இமாம்களுடைய கருத்துக்களை எடுத்து செய்கிறாரு. அந்த மதுஹபு கித்தாபு தான், மதுஹபுடைய புகழ் பாடுற கித்தாபாக இருந்தாலும் இந்த மதுஹபு வெறி நமக்கு தலைக்கு ஏறிவிட்டது. மதுஹபு இமாம்கள் வந்து ஹதீஸுகளுக்கு மாற்றமாக இருக்கும்போது ஏற்றுக்கொள்ள சொல்லலை அப்படின்னு சொல்லி இணைஞ்சிருக்காருன்னு கேட்டால், எல்லா இமாம்களுடைய கருத்துக்களையும் அவர் என்ன செய்கிறாரு அதில் போட்டிருக்கிறார். என்ன போட்டிருக்காருன்னு கேட்டால், அதில் வந்து நாலு இமாமுடைய கருத்து வந்துருச்சா, அதில் வந்து மாலிக் இமாம் சொன்ன கருத்தை பாருங்கள். மாலிக் இமாம் சொல்கிறாங்க, இன்னமா அன பஷரும், நான் ஒரு மனிதன். இது மாலிக் இமாம் சொல்கிறாங்க. உஹுத்திவு உசீபு, உஹுத்திவு என்றால் ஹத்தாண்டா தவறு செய்தான், உஹுத்திவுண்டா நான் தவறு செய்யக்கூடியவன், ஓ உசீபு அசாபண்டா சரியாக சொன்னான்னு அர்த்தம். சரியாகவும் சொல்லுகிற தவறாகவும் சொல்லுகிற ஒரு மனிதன் நான். எப்படிப்பட்ட மாலிக் இமாம், பெரிய இமாம் தான். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இன்னமா அனபஷரன், நான் ஒரு மனிதன். எந்த மாதிரி மனிதன்? உஹுத்திவு ஓ உசீபு, தவறாகவும் சொல்லுகிற சரியாகவும் சொல்லுகிற ஒரு மனிதன். அதனால் ஃபொந்துரு ரயி, எனது கருத்தை கவனியுங்கள். ரயின்னா கருத்து, நல்ல ரெண்டாக பார்த்தான் கவனித்தான். அப்போ ஃபொந்துரு ரயி, எனது கருத்தை நீங்கள் கவனியுங்கள். இப்போ குல்லுமா வாஃபக்கல் கிதாப ஓ சுண்ணா, கிதாபுக்கும் சுண்ணத்துக்கும் குரானுக்கும் ஹதீஸுக்கும் அந்த வார்த்தையை கொண்டு போடுவான். குரான் ஹதீஸ்னு சொல்கிறோம்ல, இதை பற்றி குறிப்பிடும்போது கிதாபு சுண்ணான்னு குறிப்பிடுவாங்க. இப்போ குல்லுமா வாஃபக்க, எவையெல்லாம் ஒத்து இருக்கிறதோ, வாஃபக்கண்டா ஒத்து இருக்கிறது. எதற்கு ஒத்து இருக்கிறது? அல் கிதாப ஓ சுண்ணா, கிதாபுக்கும் சுண்ணாவுக்கும் எவையெல்லாம் ஒத்து இருக்கிறதோ, ஃபஹுது பிஹி, அதை பிடியுங்கள். அவர் சொல்கிறார், என்னுடைய கருத்துக்களை கவனியுங்கள். நான் சொன்ன கருத்துக்களை ஒன்று ஒன்றா எடுத்து குரானுக்கு ஒத்துருக்கான்னு பாருங்கள், ஹதீஸுக்கு ஒத்துருக்கான்னு பாருங்கள். ஒத்து இருந்துச்சுன்னு சொன்னால் ஃபஹுது பிஹி, அதை எடுத்துக்கிறங்க. அகதவுல உள்ள அம்ரு, ஹுது பிழி, பிடித்து கொள்ளுங்கள். ஓ குல்லுமா அலம் யுவாஃபிக் தாலிக்க, தாலிக்கன்னா அந்த முத சொன்னதுக்கு, குரான் ஹதீஸுக்கு, குரான் ஹதீஸுக்கு எது ஒத்ததாக இருக்கவில்லையோ அவை அனைத்தையும் ஃபத்ருகுஹு, விட்டு விடுங்கள். இப்போ மாலிக் இமாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், நான் ஒரு சரியாகவும் சொல்லிடுவேன், தப்பாகவும் சொல்கிறேன், ஒரு மனுஷன்தான். நான் சொன்ன விஷயங்களை எடுத்து நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு பின்பற்றாதீங்க, நான் சொன்ன கருத்துக்களை வச்சுக்கிறங்க. வச்சுக்கிட்டு இந்த கருத்தை இமாம் சொல்லியிருக்கிறாரு, இது குரானுக்கு ஒத்துருக்குதான்னு பாருங்கள். இந்த கருத்தை இமாம் சொல்லியிருக்கிறாரு, இது ஹதீஸுக்கு ஒத்துருக்கான்னு பாருங்கள். குரானுக்கோ ஹதீஸுக்கோ இல்லை ரெண்டுக்குமோ ஒத்ததாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் எடுத்துக்கிறங்க. என்ன குரான் ஹதீஸ்லேருந்தாக எடுத்தானே ஆகணும். அதே நேரத்தில் குல்லுமாலம் யுவாஃபிக்கு தாலிக்க, குரான் ஹதீஸுக்கு எது ஒத்ததாக இல்லையோ அவை அனைத்தையுமே ஃபத்ருகுஹு, நீங்கள் விட்டு விடுங்கள் அப்படின்னு யார் சொல்கிறா? மாலிக் இமாம் சொல்கிறார். ஒகால மேலும் அவர் சொன்னார், காலண்டா மாலிக் இமாம் சொல்கிறார், லைச குல்லுமா காலர் ரெஜுலு, ஒரு மனிதர் சொல்ல ஒவ்வொன்றும், லைசவுக்கு கடைசி அர்த்தம் செய்யணும் இல்லைன்னு அர்த்தம், அந்த வாக்கியத்தை முடிக்கும்போது லைசவுக்கு அர்த்தம் செஞ்சுக்கிடுவோம். குல்லுமா காலர் ரெஜுலு, ஒவ்வொரு மனிதரும் சொன்னவை, ஒயின்கான ஃபாலிலன், அவர் சிறந்தவராக இருந்தாலும் ஒவ்வொரு மனிதர் சொன்ன சொல்லும், யுத்தபவு, பின்பற்றப்படக்கூடியது அல்ல. லைசவுக்கு இங்கே தான் அர்த்தம் செய்யணும். எந்த ஒரு மனிதர் சிறந்தவராக இருந்தாலும் சரி, அவர் சொன்ன அனைத்தும் பின்பற்றத்தக்கது கிடையாது. கால மாலிக் சொல்கிறாரு, லைச குல்லுமா கால ரஜுலு, ஒரு மனிதர் சொல்கிற ஒவ்வொன்றும், அந்த மனிதர் எப்படிப்பட்ட மனிதர்? இன்கான ஃபாலிலன், ரொம்ப சிறப்புக்குரியவராக அவர் இருந்த, மாலிக் மாதிரி, ஷாஃபி மாதிரி, ஹனபி மாதிரி சிறப்புக்குரியவராக இருந்தாலும் சரிதான், அவர் சொன்ன ஒரு மனிதர் சொன்ன ஒவ்வொன்றும் லைச இல்லை, யுத்தபவு, பின்பற்றத்தக்கதாக இல்லை. அப்போ அவர் தனக்கு மட்டும் இந்த ரூலை சொல்லலை, எந்த மனுஷன் சிறந்தாலாக தான் இருக்கட்டுமே, அவர் சொன்ன எல்லாம் பின்பற்றத்தக்கதா இல்லை. அதே மாதிரி ஓ யுஜு அல சுண்ணத்தன், அவை சுண்ணத்தாக ஆக்கப்படக்கூடியதும் அல்ல, பின்பற்றப்படக்கூடியதும் அல்ல. அவர் சொன்ன ஒவ்வொன்றும் சிறந்தால் சொல்லிட்டதுனால அது சுண்ணத்தாயிருமாண்ட ஆவாது. ஓ யுது ஹபபிஹில லம்சார்,
அந்த நகரங்களுக்கெல்லாம் அதை கொண்டு போய் பரப்பப்படக்கூடியதுக்கு தகுதியானதும் இல்லை. ஒவ்வொரு மனிதர் சொல்லக்கூடியது அந்த மனிதர் சிறந்தவராகவே இருந்தாலும் அதை பின்பற்றணுமா சுண்ணத்தாக்கணுமா அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமானா கிடையாது லைச அப்படிங்கிறாரு. அப்போ வந்து ஒரு எந்த ஒரு அறிஞரும் எந்த இடத்துல வைக்கணும் அவங்க தங்களால் என்ற ஆய்வையும் சொல்லிவிட்டு அல்லாவுக்கு பயந்து இதுதான் முடிந்த முடிவு அல்ல, நாங்கள் தப்பாகவும் சொல்லியிருக்கலாம் சரியாகவும் சொல்லியிருக்கலாம், எங்களுக்கு கிடைக்காத செய்திகள் உங்களுக்கு பின்னாடி கிடைக்கலாம், அதனால் கம்பேர் பண்ணி பார்க்கணும். குர்ஆன் ஹதீஸில் ஒத்திருக்கும் போது பின்பற்றினா மாலிக் இமாமை பின்பற்றினா ஆகாது, குர்ஆனை பின்பற்றினா தான் ஆகும். ஹதீஸுக்கு ஒத்திருக்குது என்பதற்காக வேண்டி மாலிக் இமாம் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொண்டால் அந்த கருத்து ஹதீஸுக்கு ஒத்து இருந்தால் நாம் பின்பற்றியது மாலிக் இமாமை கிடையாது ஹதீஸத்தான் அப்படின்னு அவர் சொன்னார்ன்றது இருக்கிறது. அதே மாதிரி வந்து இதை சொல்லிட்டு அதே கடைசியாக மாலிக் இமாம் சொல்கிறாரு, ஒதாலிக்க லன்னு பி ஜமீஇல் அய்மா, இது எல்லா இமாம்களுடைய கருத்தும் இதுதான்ட்டார். நான் சொன்னதை நான் சொல்ல நினச்சிக்கிறாதீங்க, ஒதாலிக்க லன்னு இந்த கருத்து தான் இப்படி தான் நான் கருதுகிறேன், பி ஜமீஇல் அய்மா அனைத்து இமாம்களை குறித்தும் இப்படித்தான் என்னுடைய கருத்து அப்படிங்கிறார். அப்போ இவர் மாத்திரம் சொல்லலை, அந்த மாலிக் இமாம் அறிந்து எத்தனை அறிஞர்கள் இருப்பாங்கள்ல அந்த அறிஞர்கள் பூரா சொன்னது என்னன்னு கேட்டால், எங்கள் கருத்து குர்ஆன் ஹதீஸுக்கு ஒத்து இருந்தால் ஏற்றுக்கிறங்க இல்லாட்டி விட்டுருங்க, எல்லோரும் இதுதான் சொன்னாங்கங்கிறார். அப்போ நாலு இமாம்கள் சொன்னாங்கங்கிறதும் வந்து விட்டது. அப்போ நீங்கள் எதுக்காக வேண்டி அந்த இமாம்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு வாதத்தை வந்து இதில் கொண்டாந்து போடுறீங்க, அந்த இமாமுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, அவரே சம்மந்தம் மட்டும் இல்லை அவருக்கு மாற்றமாக இருக்குது இந்த மதுஹபு கிதாபுகள்னால், அதில் சொல்லப்படக்கூடியதுக்கு எந்த ஒரு குர்ஆன் ஆதாரமும் கிடையாது, ஹதீஸ் சில விஷயத்தை காட்டியிருப்பாங்க, காட்டினா தம்ம ஏற்றுக்குறோமே, மதுஹபு நூல்களில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் பைத்தியகார்த்தனமாகலாம் நிறைய எழுதி வச்சுருக்கிறாங்க. அப்போ இதுகளை வந்து அந்த இமாம்கள் பேரால் நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகிறீங்க, அப்படி கொண்டு போக உங்களை அந்த இமாம் அனுமதித்தார்களா, அறிவுரை சொன்னார்களா, அப்படி வழிகாட்டினார்களா, இல்லை இல்லை இல்லவே இல்லை. அடுத்தது மாலிக் இமாம் சொல்கிறார், கவுலில் இமாம் மாலிக் இமாமுடைய சொல்லு என்ன சொல்கிறாருன்னா, மாமின்னா இல்லாமன் ரத்த ஒருத்த அழகி, மாமின்னா எந்த எங்களில் யாரும் இல்லை, இல்லாமன் ரத்த ஒன்று நிராகரித்தவர் ஒரு உத்த அழகி அல்லது நிராகரிக்கப்பட்டவர், ஒரு கருத்தை சொல்லும்போது எங்களில் யாராக இருந்தாலும் சரி அவர் நிராகரித்திருப்பார் அல்லது நிராகரிக்கப்பட்டிருப்பார். இல்லா சாஹிப் ஹாதல் கபரி ஷரீஃப், இந்த சிறப்புக்குரிய கபுரில் அடங்கியிருக்கிறாரே இவரை தவிர, இவருடைய சொல்லை தவிர, அதான் ரசூல்லா மதினாவில் வசித்தவரை மாலிக் இமாம், அவர் ஆலிமுல் மதீனான்னு தான் அவருக்கு பேர். அப்போ மதீனாவில் இருந்ததுனால் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ரசூல்லாவுடைய கபருக்கிட்ட போகிறார், அந்த கபரை காட்டுறார், இதுக்குள்ளே அடங்கியிருக்கிறாரே இவரை தவிர எங்களில் எவராக இருந்தாலும் சரி அவருடைய கருத்துக்கள் நிராகரிக்கப்பட்டு இருக்கின்றன, இவருடைய கருத்தை தான் நிராகரிக்கக்கூடாது. இந்த கபரில் அடங்கியிருக்கிறார ரசூல்லா அவங்கள தவிர வேறு எந்த ஒரு மனிதருடைய சொல்லாக இருந்தாலும் ருத்த அலைஹி, அது ரத்து செய்யப்பட்டவை இருக்கின்றன நிராகரிக்கப்பட்டவை இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் எதுக்கு இந்த மதுகபை உண்டாக்குறீங்க, அவங்களுக்கு மாத்தமாக எதுக்கு இந்த மதுகபுன்னு சொல்லி நீங்கள் முட்டுக் கொடுக்க வர்றீங்க, குர்ஆன்லையும் இல்லை ஹதீஸ்லையும் இல்லை, எந்த இமாம்களை பின்பற்றணும் என்று மக்களை நீங்கள் வந்து அழைக்கிறீங்களோ அந்த இமாம்கள் வந்து அப்படி அழைக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ரபிங்கிறவர் சொல்கிறார், இவர் யாருன்னு கேட்டால் ஷாஃபி இமாமுடைய மாணவர், அவர் சொல்கிறாரு கால ஷாஃபி, எங்கள் உஸ்தாது ஷாஃபி சொன்னார், என்ன சொன்னார்ன்னு கேட்டால், கது ஆத்தை தூக்க ஜும்லத்தன் தொகுனிக்க, கது ஆத்தை தூக்க ஒரு ஜும்லத்துனா ஒரு தொகுப்பு, உனக்கு ஒரு தொகுப்பை நான் தந்திருக்கிறேன். ஷாஃபி இமாம் நிறைய ஆதாரங்களை திரட்டி ஒரு புக்கு மாதிரி எழுதி அதை மாணவர் கையில் கொடுக்குறார். என்ன சொல்லி கொடுக்குறாரு, கது ஆத்தை தூக்க ஜும்லத்தன், உனக்கு ஒரு தொகுப்பை நான் தந்திருக்கிறேன், தொகுப்புனா ஒரு கித்தாப் ஒரு புஸ்தகம் பல தலைப்புகளை கொண்ட ஒரு விஷயங்கள் அடங்கியது,
இந்த தொகுப்பை தந்திருக்கிறேன். தொகு நீக்க இது உனக்கு போதுமானதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். நீ வந்து சட்டத்திட்டங்களை அறிந்து கொள்வதற்கு, மக்களுக்கு விளக்குவதற்கு எல்லாத்தையும் நான் கஷ்டப்பட்டு தொகுத்திருக்கிறேன். தொகு நீக்க வந்து உனக்கு அது போதுமாகிவிடும் இன்ஷா அல்லாஹு தாலா, அல்லாஹ் நாடினால் அது போதுமானதாகிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறாரு, லா ததா அலி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸன் அபதா, ஒரு காலத்திலையும் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸை நீ விட்டுவிடாதே. இல்லா ஏத்தியன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துன், அப்போ சஹல் ஹபர் பீஹா, எந்த ஹதீஸில் வந்து ஹபர் சஹிஹா இருக்கிறதோ, அதாவது ஆத்தண்டி ஆதாரபூர்வமான ஹதீஸாக இருக்கிறதோ, அந்த மாதிரியான எந்த ஒரு சுன்னத்தையும் நீ விட்டுறாதே அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி வந்து நான் சொன்னது வந்து நான் சொன்னதுக்கு மாற்றமாக பிஹிலா, இதுதான் முக்கியமானது, பிஹிலாஃபி மா குல்து, நான் சொன்னதுக்கு மாற்றமாக ரசூலுல்லாஹ் வழியாக கிடைக்கிற ஒரு செய்தியை கிடைத்தால் அதை நீ விட்டுறாதே. ஃபா தஅமல் பிமா குல்து, நான் சொன்னல அது நீ அமல் செஞ்சிடாத அப்படிங்கிற, நான் உன்னை சொல்லியிருக்கிறேன், இதுக்கு மாத்தமாக ஹதீஸுகள் உனக்கு கிடைக்கிறது, அந்த ஹதீஸு சரியானதாகவும் இருக்கிறது, அப்படி இருந்தால் நான் சொன்னது நீ கெடுக்காதே, இந்த தொகுப்பில் உள்ளபடி நீ செய்யாதே அப்படிங்கிறார். மேலும் இன்னொரு அறிவிப்பில் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இதா வஜதத்தும், இதா வஜத்தும், நீங்கள் பெற்றுக்கொண்டால் அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்டால் சுன்னத்தன், ஒரு சுன்னத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். அதாவது எனக்கு பிறகு நீங்களே ஒரு ஹதீஸை கேள்விப்படுறீங்க, அந்த ஹதீஸை நான் உங்களுக்கு சொல்லாத ஹதீஸாக இருக்கிறது, அப்படி ஒரு ஹதீஸை பார்க்கிறீர்கள், இதா வஜத்தும், நீங்கள் பெற்றுக்கொண்டால் அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்டால் சுன்னத்தன், ஒரு சுன்னத்தை, ஒரு ஹதீஸை பெற்றுக்கொண்டால், எந்த மாதிரியான ஹதீஸு, ஹிலாஃப கவுலி, என் சொல்லுக்கு மாற்றமாக, கவுலினா என்ன, எனது சொல், ஹிலாஃப்னா மாற்றமாக, எனது சொல்லுக்கு மாற்றமாக ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத்து உங்களுக்கு கிடைத்தால், ஃபஹுது சுன்னா, அந்த சுன்னத்தை பிடித்து கொள்ளுங்கள். என் சொல்லுக்கு மாற்றமாக ஹதீஸ் இருக்குது, ஹதீஸ் இருக்கும்போது என்ன செய்யணும், அந்த சுன்னத்தை எடுத்துக்கிறேன்னா, என் சொல்ல எடுக்கக்கூடாது, அதையும் தெளிவாக சொல்கிறாரு. ஓ தவு கவுலி, என் சொல்லை விட்டு விடுங்கள், தவுன்னா வதாண்டா விட்டான், அமர் வந்து தவுங்கிறது, தவு விட்டு விடுங்கள், கவுலி எனது சொல்லை நீங்கள் விட்டு விடுங்கள். அப்போ நான் சொன்னதுக்கு மாத்தமாக ஒரு சுன்னத்து உங்களுக்கு கிடைத்தால், அப்போ ஹுது சுன்னா, அந்த சுன்னாவை பிடித்து கொள்ளுங்கள், ஓ தவு கவுலி, என் சொல்லை நீங்கள் விட்டு விடுங்கள். ஏன் விட சொல்கிறேன்னு கேட்டால், இப்போ இன்னி அகூலு பிஹா, நானும் அதன்படி தான் சொல்வேன், அந்த ஹதீஸு எனக்கு கிடைச்சிருந்தால் நானும் அதான் சொல்லியிருப்பேன், அதனால் இப்போ இன்னி அகூலு பிஹா, நானும் அதன்படியே சொல்வேன், எனக்கு உங்களுக்கு கிடைச்ச அந்த சுன்னத்து எனக்கு கிடைச்சிச்சின்னு சொன்னால், ஏற்கனவே சொன்னதை மாற்றிக்கிட்டு நான் அந்த ஹதீஸ் பிரகாரம் நானும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரா. இன்னொரு இடத்துல வருது, இதா வஜத்தும் ஃபி கிதாபி, எனது கிதாபிலே நீங்கள் கண்டால், இவர் நிறைய கிதாபுகள் எழுதியிருக்கிறார், எனது கிதாபில் நீங்கள் கண்டால், ஹிலாஃப சுன்னத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கு மாற்றமான ஒன்றை நீங்கள் கண்டால், ஃபகூலு பிஹா, அதனையே நீங்கள் சொல்லுங்கள் மக்கள்கிட்ட, ஒதாவு மா குல்து, நான் சொன்னதை நீங்கள் விட்டுவிடுங்கள். இப்படியெல்லாம் அவர் யார், ஷாஃபி இமாம் சொல்லியிருக்கிறார். அதை விட இன்னும் ஒரு படி மேலே போய் அவர் சொல்கிறாரு, ஒஃபி ரிவாயத்தின் இன்னொரு அறிவிப்பில் சொல்லுகிறாரு, குல்லு மசாலத்தின் தக்கல்லம் திஃபீகா, ஒவ்வொரு மசாலாவுலையும் தக்கல்லம் திஃபி, நான் பேசியிருக்கிறேனே, சொல்லியிருக்கிறேனே, அந்த ஒவ்வொரு மசாவுலாவும் பி ஹிலாஃபி சுன்னா, சுன்னாவுக்கு மாத்தமாக நான் பேசி ஒவ்வொரு மசாலாவும், அதாவது சுன்னத்துப்படி தான் செஞ்சுருக்கிறேன், ஆய்வு செஞ்சு, ஆனால் சில சுன்னத்துக்கு மாற்றமாக பேசியிருப்பேன், ஹதீஸ் கிடைக்காதனால அல்லது புரியாததுனால, சுன்னத்துக்கு மாற்றமாக நான் சொன்ன ஒவ்வொரு மசாலாவும் ஆன ராஜிவும் நான் ஹா, அதை நான் அதிலிருந்து நான் விலகி கொண்டவன், வாபஸ் வாங்கிக்கிட்டேன், ஃபி ஹயாத்தி, நான் வாழும்போதே வாபஸ் வாங்கி கொண்டேன், ஒ பாத மமாத்தி, என் மௌத்துக்கு பிறகு நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்,
அப்போ நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். மசாலாவை சொல்லி மசாலான்னா ஒரு சட்டம், குல்லு மசாலத்தின் ஒவ்வொரு சட்டமும் தகல்லம் திபீகா அதில் நான் பேசியிருக்கிறேன். பி ஹிலாஃபி சுன்னா, சுன்னாவுக்கு மாத்தகமாக நான் பேசியிருக்கிறேனே, அப்படிப்பட்ட ஒவ்வொரு சட்டமும் ஃப அன நான் ராஜிவுன் அன்ஹா அதை விட்டு திரும்பி ரிட்டர்ன் ஆகிட்டேன், வாபஸ் வாங்கிவிட்டேன். ஃபி ஹயாத்தி என் வாழ்நாளிலேயே நான் வாபஸ் வாங்கிக்கிட்டேன். ஓ பாத மமாத்தி என் மூத்துக்கு பிறகும் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ நான் கித்தாபை தந்துட்டால் கூட எனக்கு மூத்துக்கு பிறகு ஒன்று வந்துச்சுன்னு வைங்க, நான் ஹயாத்தோட நான் இருக்க மாட்டேன். நான் சொன்னதாக அது இருக்கும், அது நான் சொன்னது இல்லை. ஏன் சொன்னது இல்லை? அதாவது ஹதீஸ் மாற்ற பார்க்கல, ஹதீஸுக்கு மாற்ற ஒன்று வந்துருச்சுன்னா நான் வாபஸ் வாங்காமல் மூத்தா போயிட்டாலும் சரி தான், நான் அதை வாபஸ் வாங்கிட்டேன்னு எடுத்துக்கிறேங்க. ஏன் இந்த ஆளுக்கு பேரில் நீங்கள் மதகப் உண்டாக்குறீங்க? அவங்களே தங்கள் பேரில் அவங்க உண்டாக்கலை, அப்போ வந்து அவங்க பேரில் இதுக்கு உண்டாக்குறீங்க அப்படின்னு கேட்குறார். அதே மாதிரி வந்து ஷாஃபி இமாம்கிட்ட ஒரு மனிதருக்கு நடந்த ஒரு உரையாடல். என்ன உரையாடல்னா, அந்த மனிதர் சொல்கிறார், சமயத்து ஷாஃபி யகுல், ஷாஃபி இமாம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். வரவா ஹதீசன், ஒரு ஹதீஸை அவர் அறிவித்து கொண்டிருந்தார். அப்போ வந்து இப்போ காலலகு ரஜுலுன், ஒரு மனிதர் வந்து ஷாஃபி இமாம்கிட்ட கேட்குறாரு, தாஹுத் பிஹாதா யா அபு அப்துல்லா. அபு அப்துல்லாங்கிறது இவருடைய செல்ல பேர். அபு அப்துல்லாவே, அதாவது ஷாஃபி இமாமே, தாஹுத் பிஹாதா, இந்த ஹதீஸை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்களா, இதன்படி நீங்கள் செயல்படுவீர்களான்னு கேட்குறாரு. ஷாஃபி இமாம் ஒரு ஹதீஸை சொல்கிறார், ரசூல்லா சொன்னாங்கன்னு. அந்த மனிதர் கேட்குறாரு, ரசூல்லா சொன்னாங்கன்னு ஒரு ஹதீஸ் சொல்கிறீங்களே, இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களான்னு கேட்குறாரு. ஃபொக்கால ஷாஃபி இமாம் சொன்னாங்க, ஃபோ மத்தா ரவைத்து அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல்லா வழியாக நான் எப்போதெல்லாம் ஒரு செய்தி அறிவிக்கிறேனோ, ஹதீசன் சஹீஹன், சரியான ஒரு ஹதீஸை ரசூல்லா சொன்னதாக நான் அறிவிக்கிறேன், அறிவித்து ஃபலம் ஆஹுது பிஹி, அதை நான் எடுத்துக்கொள்ளலைன்னு வச்சுக்கிறேங்க. நான் ஒரு ஹதீஸை அறிவிக்கிறேன், அந்த ஹதீஸு படி நான் சட்டம் சொல்லலை, மாற்றி சொல்கிறேன். அப்படி இருந்தால் ஃபஸ்ஹதுக்கும், நான் உங்கள்கிட்ட சாட்சி சொல்கிறேன், அன்ன அக்கலி கத்தஹப, எனக்கு புத்தி போய்விட்டதுன்னு சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு? நான் ஒரு ஹதீஸை ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அறிவிக்கிறேன், அறிவித்ததை நானே செயல்படுத்தலைன்னு கேள்விப்பட்டீங்கன்னு வைங்க, அப்போ எனக்கு மூளை குழம்பி போச்சுன்னு விளங்கிக்கிறங்க. அன்ன அக்கலி, என்னுடைய அக்கல், என்னுடைய புத்தி வந்து கதாகப போயிருச்சு என்று விளங்கிக் கொள்ளுங்கள். என்ன கேட்குற கேள்விங்கிறார். அதாவது ஷாஃபி இமாம் ஒரு ஹதீஸை சொல்கிறாரு, ஹதீஸ் சொன்னால் எதுக்கு சொல்கிறாரு, செயல்படுத்த தானே சொல்கிறாரு. அந்த ஆள் கேட்குற, இதை செயல்படுத்துவீங்களான்னு கேட்குறாரு. அதுக்கு இவர் என்ன பதில் சொல்கிறாருனா, நான் ஒரு ஹதீஸை அறிவித்து அதுக்கு மாத்தமாக நான் வந்து செஞ்சுருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரிய வந்தால் நானே எனக்கு சாட்சி சொல்கிறேன். எப்படி சொல்கிறேன்? நான் ஒரு லூசுன்னு சாட்சி சொல்கிறேங்கிறார். ஃபஸ்ஹதுக்கும், உங்களுக்கு நான் சாட்சி சொல்கிறேன், அன்னாக்லி கதாகப, எனது புத்தி போய்விட்டதுன்னு சொல்லி, அது போயிருச்சுங்கிற சொல்லும்போது செய்கிறார்னா, வாஷாரபி எதி இலா ரசி, தன்னுடைய கையை தலையில் வச்சு இப்படி சொல்கிறார், போயிடுச்சு, ரசூலுல்லாஹ் சொன்னதை நான் செயல்படுத்தலைன்னு கேள்விப்பட்டின்னு வைங்களேன், மண்டை குழம்பிருச்சின்னு அர்த்தம், நான் ஆள் சரியில்லைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இவர் எப்படி மதுகப்பை உண்டாக்கியிருப்பார்? இவர் பேரில் நீங்கள் எப்படி மதுகப்பை உண்டாக்குவீங்க? இமாமுடைய சிறப்புன்னு சொல்லி இதெல்லாம் இப்போ பில்டப் கொடுக்குறீங்களே, இதெல்லாம் அந்த இமாம்களுக்கு செய்கிற பெரிய துரோகம். ஹர்மலாங்கிறவர் சொல்கிறார், காலர் ஷாஃபி, ஷாஃபி சொன்னாங்களாம், குல்லுமா குல்து, நான் சொன்ன ஒவ்வொரு செய்தியும், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கான கவுலு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிலாஃப கவுலி, ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லு என் சொல்லுக்கு மாத்தமாக இருக்குது. அப்படி இருக்குமே ஆனால் மிம்மா எஸ்ஸிஹு, ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னது ஹதீஸ் வந்து சரியானதாக இருக்கணும், இட்டுக்கட்ட பலவீனம்லாம் கொண்டு வந்துடாதீ, சரியான ஹதீஸாக இருக்கக்கூடியதுக்கு மாற்றமாக என் சொல் இருக்குமையானால், ஃபோ ஹதீஸுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுலா, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் தான் அவுலா, ஏற்றமானது, சிறந்தது, பின்பற்றத்தக்கது. ஃபலா துகல்லிதூனி,
என்னையே நீங்கள் பின்பற்றாதீங்க, தக்லீத் பண்ணாதீர்கள், ஏன் சொல்ல கேட்காதீங்க. அப்போ மதுஹபுக்கு அவங்க எதிராக இருந்தாங்கன்னு விளங்குதா? அவங்க அந்த காலத்தில் இருந்த சக்தியை கொண்டு என்ன செஞ்சாங்க, சில ஆய்வுகளை செஞ்சார்கள். அதுக்கு பிந்தின மக்களுக்கு தான் நிறைய ஹதீஸுகள்லாம் கிடைச்சது. முந்தி ஆளுக்களுக்கு கிடைச்சதை விட பிந்தி தான் அதிகமாக கிடைச்சது. அதனால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் வந்து நான் சொன்னால் நீங்கள் பின்பற்றாதீங்க, ஹதீஸ் எடுத்துக்கிறங்க அப்படிங்கிறார். அதாவது இன்னொன்று சொல்கிறாரு, குல்லு ஹதீஸின் அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்ன ஒவ்வொரு ஹதீஸும் ஃபஹுவ கவுலி, அதுதான் என்னுடைய சொல்லு. பொயில்லம் தஸ்மவு மின்னி, அது என்னிடமிருந்து நீங்கள் செவி மடுக்காட்டாலும் சரி, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வந்துச்சுன்னா இதான் வந்து அஹ்மது இப்னு ஹம்பலும் சொன்னார்னு எடுத்துகிட்டு போங்க. அப்போ வந்து ஹதீஸு தான் ஆதாரம். எந்த இமாமை கொண்டாந்து நீங்கள் நிப்பாட்டுறீங்களோ அந்த இமாம்களே உங்களுக்கு மரண அடி கொடுக்குறார்கள். யாருக்கு? மதுஹபுவாதிகளுக்கு. மதுஹபுடைய காவலர்கள்னு இந்த உலமாக்கள்னு சொல்லக்கூடியவர்களுக்கு மரண அடி கொடுக்கக்கூடிய ஒரு வாக்கிய பதிலை சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் இது சம்பந்தமாக இமாம்கள் சொன்ன விஷயம், அந்த மதுஹபை பின்பற்றக்கூடாது என்பதற்கான விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் கூடுதலாக பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.